வணக்கம். இது எட்டு திக்கும் என்று செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் இந்தியா முழுவதும் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் வெளி மாநிலங்களுக்கு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் மாணவர்கள் சந்தித்த பிரச்சினை, எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வெளிமாநிலங்களில் நீட் தேர்வு மையத்தை ஒதுக்கி மருத்துவராக வேண்டும் என்ற கனவை சுமந்திருக்கும் தமிழக மாணவர்களுக்கு பேரதிர்ச்சியை அளித்தது சிபிஎஸ்இ. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியதால் கடைசி நிமிடத்தில் தேர்வு மையம் இருக்கும் இடத்தை சென்றடையும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டனர். பெரும்பாலும் குக் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் என்பதால் மொழி தெரியாத ஊரில் எங்கு செல்வது, எப்படி செல்வது என தெரியாமல் அவதிக்கு ஆளாகினர் மாணவர்களும் அவர்தம் பெற்றோரும். தங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். அதான் ஏன் இல்லை, தமிழக அரசை நம்பினதுனால கேரளா மாநிலத்தை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுருக்கோம். காலை 6 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கேரள அரசின் நீட் உதவி மையங்கள் சரியான நேரத்திற்கு திறக்கப்படாததால் நள்ளிரவில் பெற்றோருடன் எர்ணாகுளம் பேருந்து நிலையத்தில் நிர்கதியாய் நின்றனர் மாணவிகள். இப்போ நாங்கள் எர்ணாகுளத்தில் நிற்கிறோம், ரூட் தெரிய மாட்டேங்குது, மொழி பிரச்சனை இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. வந்து எங்கு போய் தங்குவோம்னு கூட தெரியாம குழந்தைகளோட ரொம்ப கஷ்டப்பட்டு. தேர்வுக்கு முந்தைய நாளே எர்ணாகுளம் வந்து தேர்வு மையம் எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருந்ததால் ரயிலிலும் பேருந்திலும் இருக்கைகள் கிடைக்காததால் 7 முதல் 8 மணி நேரம் வரை மாணவர்கள் நின்று கொண்டே பயணிக்கும் அபல நிலை ஏற்பட்டது. இல்ல, வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. நின்றுட்டே தான் வந்தோம். இங்க திருவனந்தபுரத்துல இருந்து இங்க நின்றுட்டே தான் வந்தோம். ஃபுல்லா உட்காரவே இடம் கிடைக்கல. லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் உட்காரவே இடம் கிடைச்சிச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தேர்வு மையத்தில் அருகில் உள்ள தங்கும் விடுதிகளில் பெரும்பாலானவை முழுவதும் நிரம்பிவிட்டதால் தங்க கூட இடம் கிடைக்காமல் மாணவர்கள் அலைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஸோ எனக்கு வந்து அதுவே எக்ஸாம் ப்ரெஷராக இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நான் தங்கி வேற வேற ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு போறேன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலயே நான் ரூம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ரூம்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. அதனால அந்த கஷ்டம் கொஞ்சம் இருக்கு. நிம்மதியாக வீட்டில் உட்கார்ந்து தேர்வுக்கு படிக்க வேண்டிய தாங்கள் இப்படி தேர்வுக்கு முந்தைய நாள் தேர்வு மையத்தை தேடி அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதாக மாணவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். தஞ்சாவூர்லேருந்து இவ்வளவு தூரம் வந்து அதுக்கப்புறம் எழுதுறதுங்கிறது எங்களுக்கு கஷ்டம் தானே. இது நேரத்தில் நாங்கள் ரிவைஸ் பண்ணது, படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்றது, டைமே இல்லை எங்களுக்கு. படிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஏற்கனவே படிச்ச வச்சுதான் நாங்கள் எழுதும்படியா இருக்கும். மகனின் கனவை நிறைவேற்ற வெளிமாநில தேர்வு மையத்திற்கு வருவதற்காக தாங்கள் பட்ட துன்பத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என கதறினார் தந்தை ஒருவர். கஷ்டம் சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப சிரமப்படுத்த சரியான பஸ் வசதி இல்லை. நைட்டு பூரா நாங்கள் தங்கி கிளம்பி வர்றோம். ரொம்ப கஷ்டம் சார். தமிழக கவர்மெண்ட் முன்னேற்பாடு எந்த ஏற்பாடு பண்ணல. ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். கல்வி கண் திறந்த காமராசரும் கனவு காணுங்கள் என்று மாணவர்களை ஊக்குவித்த அப்துல் கலாமும் பிறந்த தமிழகத்தில் இன்று மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவை நனவாக்க பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக வெளி மாநிலத்திற்கு சென்றுள்ள மாணவர்களும் அவர்கள் பெற்றோர்களும் சந்தித்த பிரச்சனைகளை அவர்களே கூற கேட்போம். அதாவது நீட் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் அப்ளிகேஷனில் வந்து 3 சென்டர் மொத்தம் கொடுத்துருந்தாங்க. 3 சென்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அட்மிட் கார்டு வர்றப்ப இந்த 3மே வரல. அதாவது சம்மந்தமே இல்லாமல் எர்ணாகுளத்தில் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அலக்களிக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டில் கேள்வி கேட்க ஆள் கிடையாது. மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் கேட்கணும். இப்படி பிள்ளைங்களோட கல்வியில் வந்து அதிகமாக வந்து அடிக்கிறாங்க, அது வந்து தப்பு. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம ரிசர்வேஷன் பண்ணி ரொம்ப தூக்கம் இல்லாமல் உடம்புக்கும் சரியில்லை. எப்படி இடம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்த வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே ஒரு ஆளுக்கு 700 ரூபா இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். அதுக்கே 2000 ரூபா. இங்கே ஒரு நாளைக்கு ரெண்ட்டும் 2000 ரூபா ஆகுது. சாப்பாடும் சரியான அளவில் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. இருந்தாலும் நான் அங்கேருந்து இங்கே வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி தான் வந்து இங்கேயே புக் பண்ணோம். எங்கள் இது நான் இப்போ எக்ஸாம் டென்ஷன் கட்டினோம். இங்கே வர செலவு டென்ஷன் தான் ரொம்ப இதாக இருக்குண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரெயின் நைட் புக் பண்ணாதுக்கு முன்னாடியே நிறைய பேர் புக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் அங்கே வந்தோம். சில அரசியல் கட்சிகள் சொல்லி இருந்தாங்க, நாங்கள் இங்கே எங்களுக்கு போதுமான அளவு ஏற்பாடு செய்திருக்கிறோம், மாணவர்களுக்கு தங்கும் இடம்
உணவு வசதி, பாதுகாப்பு, அந்த இடத்துல சென்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர அளவுக்கு வாகன வசதி எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலேயே நம்ம பாளையங்கோட்டையில் நல்ல ஸ்கூல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தமிழக மக்களை இப்படி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கேடான விஷயம். இதை தமிழக அரசு வந்து கருத்தில் எடுத்து மாணவர்களை வந்து மதித்து மாணவர்கள் எதிர்கால தூண்கள் அவங்களுக்கு வந்து நல்வழி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்டே பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூம் கொடுத்துருக்குறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் இவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாத்திரம் நாளை காலையில் போகிறதுக்கும், காலையில் எந்த பப்ளிக் ஸ்கூல் போகிறதுக்கும் இவங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு சார்பாக ரொம்ப நன்றிகளையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு பயணப்படியும் 1,500 ரூபாய் பணமும் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு வேறு மாநிலங்களில் CBSE முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை என்று தமிழக அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் CBSE தமிழகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் கூறினார். ஒரு 6,000 பேர், 7,000 பேர், ஒரு 5,000த்துக்குள்ளே தான் இருக்கும். அண்டை மாநிலங்களில் போய் எழுதுறவங்க அந்த விவரங்களை முன்கூட்டியே CBSE சொல்லியிருந்து இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் அதை எதையுமே சொல்லாமல் விட்டது அவங்களுடைய குறைபாடு. இது ஆனால் இப்போ நாங்கள் வந்து எல்லா வித ஏற்பாடும் பண்ணிட்டு வரோம். நீட் தேர்வு எழுதுவதற்கான மாணவர்கள் குறிப்பிடாத மையம் ஒதுக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழிசையும் விருப்பம் தெரிவித்த மாணவர்களுக்கே வேறு மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணனும் தெரிவித்திருக்கின்றனர். மாணவர்கள் தேர்ந்தெடுத்த இடங்கள் தான் மேக்சிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு தள்ளி போடப்பட்டிருந்தது என்றால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏதோ மாணவர்கள் அத்தனை பேரும் வஞ்சிக்கப்படுறாங்க, மாணவர்கள் எல்லோரும் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, அப்படி என்று எடுத்து செல்லாதீர்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், பிப்ரவரி மாதமே எல்லாருக்கும் எந்த சென்டர்ல எழுத போறோம்னு தெரியும். ஏன்னா அவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க, CBSE ல இருந்து அவர்களுக்கு தகவல் வந்தாச்சு. ஆனா ஊடகங்களும் மற்றவர்களும் எப்படி முன்னிறுத்துறது என்றால், ஏதோ April 6 பரீட்சைக்கு April 4 தான் அவர்களுக்கு தெரியுன்ற போலவும் அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நான் முதல் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அரசாங்கம் உதவியை தர வேண்டும் என்று முதல் பதிவு செய்த தலைவர் நான். மாணவர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தங்களுடைய வீட்டிலிருந்து அல்லது படித்த இடத்திலிருந்து தேர்வு எழுத செல்வதுதான் உகந்ததாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மாணவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் பக்கத்து மாநிலத்தை கூட இல்லை அவங்க அவங்க போய் எழுதணும்னு விருப்பம் தெரிவிச்சவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து மாநிலம் தாண்டி கூட இருக்கிறதாட்டு சொல்லி சொன்னாங்க. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு May 6 இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. இந்த தேர்வை நடத்தும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு திடீரென்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே விதிமுறைகளை CBSE அறிவித்துள்ளது. இதன்படி தேர்வு எழுத வரும் மாணவர்கள் முழுக்கை சட்டை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலகுவான அரைக்கை சட்டை மட்டுமே மாணவர்கள் அணிந்து வர வேண்டும் எனவும், பெரிய பட்டன்கள், பூக்கள் போன்ற அலங்காரங்கள் ஏதும் சட்டையில் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெற்று அல்லது எழுதிய காகிதங்கள், ஜாமெண்ட்ரி, பென்சில் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்லக்கூடாது. பிளாஸ்டிக் பை, ரப்பர், ஸ்கேல், பரீட்சை அட்டை எடுத்து வர தடை. கால்குலேட்டர், பென்டிரைவ், எலக்ட்ரானிக் பேனா, ஸ்கேனர் எடுத்து செல்லக்கூடாது. கைப்பை, மணிபர்ஸ், பெல்ட், தொப்பி, கை கடிகாரத்திற்கு தடை. கண்ணாடி, கேமரா, உலோகப் பொருட்கள், உணவுப் பொருள், தண்ணீர் பாட்டிலுக்கு அனுமதி இல்லை. மோதிரம், காதணி, மூக்குத்தி, செயின், ஹேர் கிளிப், வளையல் உள்ளிட்டவை அணியக்கூடாது. செல்போன், ப்ளூடூத், மைக்ரோஃபோன் எடுத்து செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்த உயரத்திலான செருப்புகள் மட்டுமே அணிய வேண்டும். மூடப்பட்ட நிலையில் இருக்கும் காலணிகள், ஷூக்கு அனுமதி கிடையாது. தேர்வு எழுத வரும் மாணவர்கள் பொருட்களை வைப்பதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படாது.
சல்வார் மற்றும் பேண்ட் மட்டுமே அணிந்து வர வேண்டும். சேலைக்கு அனுமதி இல்லை. கர்நாடக தேர்தலில் பாஜக தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகளை காங்கிரஸ் தொடர்ந்து எழுப்பி வரும் நிலையில் வசூல் மாஃபியாக்களின் கட்சியான காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியையே டெண்டர் விட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். வட கர்நாடகத்தின் கடாக்கில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ராகுல்காந்தி எழுப்பி வரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார். பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா உட்பட ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள் பாஜக வேட்பாளர்களாக உள்ளது பற்றி பேசுவதை தவிர்த்த மோடி காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியை ஏலம் விடுவதாக தெரிவித்தார். टिकट पाने के लिए टेंडर, हम नेता चुनने के लिए भी टेंडर, और कांग्रेस पार्टी में समझाया गया है ऊपर से. முன்னதாக ராகுல் காந்தி ட்விட்டரில் வெளியிட்ட வீடியோ பதிவில் தேடப்படும் குற்றவாளிகளை பாஜக வேட்பாளர்களாக களம் இறக்கியுள்ளது ஏன் என்று பிரதமருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தும்கூர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் மதச்சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற ரகசிய கூட்டு வைத்துள்ளதாக தெரிவித்தார். 3 நாட்களுக்கு முன்னர் உடுப்பி பொதுக்கூட்டத்தில் தேவேகவுடாவுக்கு பிரதமர் புகழாரம் சூட்டியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தேர்தலுக்கு பின் தொங்கு சட்டசபை அமைந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என தேவேகவுடா விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் கிங் மேக்கர் கனவில் இருக்கும் தேவேகவுடா மீதான மோடியின் தாக்குதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வருணா தொகுதியில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மகன் கெதீந்திரா போட்டியிடுகிறார். தனக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கெதீந்திராவிடம் எமது செய்தியாளர் சாரதா மேற்கொண்ட உரையாடலை பார்க்கலாம். So how do you see the support of the people of constituency here for you? Yeah, people are very supportive. Since 1.5 years I've been working here. I've visited all the village twice or thrice. Wherever I go, people receive me with a lot of love and affection. I've got the work done. I've developed a relationship with them. So people's response has been very phenomenal. Apart from being the son of the chief minister, what can people expect from you? What do you have to offer them? Whatever a politician should do, whatever an elected representative should do for the constituency, I'll be doing that. I'll be looking after the constituency. I'll make sure the constituency gets all the basic facilities. I'll make sure that the village gets education, proper education. I'll make sure the youth gets employment. I'll try to do that. But in the whole of Karnataka, we see the electorate is divided along the caste lines. It's very acute. So what do you think about that? Your comments on that? It's not a new phenomenon. In every election you see such caste divisions and equations. This is not specific to this elections. But people, if they like the candidate, if they know that the candidate has done good work, and if they know the party has good ideology, and if they know that the party has given has a good record of administration, they will vote, raise above this caste politics, and they'll vote for the candidate. நீண்ட நாட்களுக்கு பிறகு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினும் பாமக நிறுவனர் ராமதாசும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் ஒரே மேடையில் பங்கேற்றனர். 35ஆம் ஆண்டு வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சென்னை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் மாநாடு நடைபெற்றது. வணிகர்களின் உரிமை மீட்பு என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஸ்டாலினும் ராமதாசும் ஒரே மேடையில் அருகருகே உள்ள இருக்கைகளில் அமர்ந்து பேசியும் கொண்டனர். மாநாட்டில் பேசிய ராமதாஸ் வணிகர்களுக்காக தொடர்ந்து பாமக குரல் கொடுத்து வருவதாக கூறினார். இதற்கு நீங்களும் குரல் கொடுங்கள், நீங்களும் ஆதரவு தாருங்கள் என்று சொல்லுவதற்காக எங்களையும் அழைத்திருக்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை உங்களுக்காக பல்வேறு காலகட்டங்களிலே நாங்கள் போராடி இருக்கிறோம். விழாவில் பேசிய ஸ்டாலின் வணிகர்களுக்கு முதலில் உரிமைகளை கொடுத்த ஆட்சி திமுக தான் என்று குறிப்பிட்டார்.
அந்த உரிமைகள் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்தில் நீங்கள் விரும்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் அதேபோல் மத்தியில் மதச்சார்பற்ற நிலையில் அமையக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியில் உருவாக நீங்கள் துணை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை வருகிற போது நீங்கள் உரிமை மீட்பு மாநாடு நடத்த வேண்டிய அவசியமே வராது. திருமண நிகழ்ச்சிகளை தவிர்த்து பொது நிகழ்ச்சிகளில் ஸ்டாலின் ராமதாஸ் இருவரும் ஒரே மேடையிலும் ஒரே நேரத்திலும் பங்கேற்பதை தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் நாள் முழுவதும் நடைபெற்ற வணிகர் சங்க நிகழ்ச்சியில் இருவரும் ஒரே நேரத்தில் பங்கேற்று மேடையில் அருகருகே அமர்ந்திருந்தனர். 2011 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியில் இருந்து விலகிய பாமக கடந்த சட்டப்பேரவை தேர்தல் வரை திமுகவை கடுமையாக சாடி வந்தது. இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து ராமதாஸ் நலம் விசாரித்தார். தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் சார்பில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற போராட்டத்திற்கு பாமக ஆதரவளித்தது. பாமக நடத்திய போராட்டத்தில் திமுகவும் ஆதரவளித்திருந்தது. இந்நிலையில் இருவரும் ஒரே மேடையில் தோன்றியது தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹருல்லா, மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மற்ற மொழிகளுக்கு முன்மாதிரியாக தமிழ்மொழி திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த அவர் வேலூரில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியின் நூற்றாண்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் நேற்று பங்கேற்றார். 2 நாளான இன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் 160வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர், மிகவும் தொன்மையான மொழியாக தமிழ் இருப்பதாகவும் இது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் கூறினார். இதனையடுத்து வேளச்சேரியில் உள்ள குருநானக் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்றார். பின்னர் 2 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிற்பகல் 1:25 டெல்லி புறப்பட்டு சென்றார். தெற்கு மற்றும் வட தமிழகம் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதேபோல் சங்கரன்கோவில் சிவகங்கையில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தேவரிஷிக்குப்பம் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரியின் கணவர் மகேந்திரன் அதிமுகவில் ஒன்றிய துணைச் செயலாளராக இருந்தவர். ஒப்பந்ததாரராகவும் பணியாற்றி வந்தார். இவருக்கும் திமுகவைச் சேர்ந்த மணிமாறன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலக கணினி அறையில் மகேந்திரனை 6 பேர் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கினர். இந்த நிலையில் இதில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக KRP அணை தன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு பிரதான மடகு உடைந்ததால் அணையின் உயரம் 52 அடியிலிருந்து 44 அடியாக குறைக்கப்பட்டு தற்காலிக மதகு பொருத்தப்பட்டது. இந்த நிலையில் கனமழை பெய்வதால் அணையின் உயரம் தற்போது 40.25 அடியாக உயர்ந்துள்ளது. தற்காலிக மதகு என்பதால் அணையில் அதற்கு மேல் தண்ணீர் சேமிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைக்கு வரும் 260 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. சூளகிரி அருகே கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்ததால் இரு வழிகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி ஒன்று திடீரென தீப்பிடித்தது. இதனையடுத்து லாரியை சாலையிலேயே நிறுத்திய ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் லாரியிலிருந்து இறங்கினர்.
பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சாலையின் நடுவே லாரி தீப்பிடித்து எரிந்ததால் இருபுறமும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசையில் நின்றன. சென்னையில் விடுமுறை நாட்களிலும் விரைவு மின்சார ரயில்களை இயக்க கோரி தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மற்றும் செங்கல்பட்டு இடையே வார நாட்களில் விரைவு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவை தாம்பரம், பல்லாவரம், கிண்டி போன்ற முக்கிய ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்கின்றன. ஆனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில்கள் சாதாரண மின்சார ரயில்களாக இயக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. எனவே விடுமுறை நாட்களிலும் விரைவு ரயில்களை இயக்க வலியுறுத்தி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் போராட்டம் நடத்தினர். இத்துடன் எட்டு திக்கும் என்று நிறைவடைகிறது. தொடரும் பலன்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுடன்.